வயநாடு தொகுதிக்கு உட்பட்ட மலப்புரம் பகுதியில் தஞ்சாவூரில் இருந்து வந்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுல்காந்திக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மீண்டும் போட்டியிடுகிறார். இரண்டாம் கட்டமாக 26ஆம் தேதி கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தலிலேயே மொத்தமுள்ள 39 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்டதால் தஞ்சாவூரில் இருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் வயநாடு பிரச்சாரத்திற்கு சென்றுள்ளனர். அவர்கள் வயநாடு தொகுதிக்கு உட்பட்ட மலப்புரம் அரிக்கோடு பகுதியில் ராகுல்காந்திக்கு ஆதரவாக மக்கள் கூடும் இடங்களில் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் தஞ்சாவூர்லேருந்து வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பகுதியிலையும் கடத்தருவுகளையும் கேட்குறோம். சில கடைகளில் போய் கேட்குறப்ப நன்றி, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு அந்த கடை ஓனருங்க சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்தையும் ஓட்டு சேகரித்தோம். எல்லாரும் சிரித்த முகத்துடன் சந்தோஷத்துடன் என்னை பார்த்து உற்சாகப்படுத்தினார்கள். தற்போது நடைபெறக்கூடிய பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்துரைக்கும் வகையில் காங்கிரஸ் நிர்வாகி மேலாடையின்றி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் இருந்து சென்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை அம்மாநில காங்கிரசார் உற்சாகமாக வரவேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.